ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வேகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஆன்லைனில் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ இ காமர்ஸ் சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இ காமர்ஸ் சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து போட தரல, ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் வந்து மொபைல் ஃபோன் இருந்தாலே போடும், நீங்கள் வந்து லேப்டாப் பிசி வச்சுக்கணும் அவசியம் வந்து கிடையாது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹேண்ட்கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து இந்த இ காமர்ஸ் சைடில் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம். இல்லை, அந்த மாதிரி உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இல்லைன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சைட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் இ காமர்ஸ் சைட்டில் நீங்கள் வந்து அப்படியே லிங்க் பண்ணி உங்கள் இ காமர்ஸ் சைட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சோஷியல் மீடியாலாம் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணால் போதும். $100 இல்லை $300 நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும், நீங்களே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கூட இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண வீடியோஸ்க்கு சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மாட்டாதீங்க. ஸோ வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி வந்து அட்டைகிராட்டா, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மற்ற சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த ஃப்ரீ இ காமர்ஸ் சைட் வந்து யார் கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஷாப் 101 இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக யார் வேணால் ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது மூலமாக எவ்வளோ ஒன்று பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எப்படின்னு பார்க்கறது முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் ஷாப் 101 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். அப்ளிகேஷனில் அஃபிஷியல் டவுன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஷாப் 101 ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ், உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு ஆப்பில் வந்து என்ட்ரி ஆகுங்க. ஆப்பில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கணும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு என்டர் ரெஃபர் கோட் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அங்கே வந்து டிஸ்பிளேல காட்டுற இந்த ரெஃபர் கோட் என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். அந்த ரெஃபர் கோட் என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணோன்னே உங்கள் அக்கௌண்ட்டில் அப் டு 200 rupees வந்து கேஷ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்குன்னு ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. சில ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் எப்படி வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸ்க்ரீனில் வந்து அந்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஷாப் ஓனர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணக்கப்புறம் சைடில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு பென்சில் ஐக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்து வருவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் நேம், ஸ்டோர் நேம், ஸ்டோர் அட்ரஸ், யூஆர்எல், உங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர், எக்கச்சங்கமான டீடெயில்ஸ்லாம் இருக்கும். இல்லை வந்து நான் சொல்கிற அந்த பேசிக்கான டீடெயில்ஸ் மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் ஸ்டோர் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே வந்து ஒரு ஸ்டோர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே பார்த்தீங்கன்னா கலாட்டா ஷாப்பிங் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஷாப் நேம் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட பாருங்கள், நீங்கள் என்டர் பண்ணுற ஷாப் நேம்னா உங்களோட இ காமர்ஸ் சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இ காமர்ஸ் சைட்டோட யூஆர்எல், அந்த யூஆர்எல் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஷாப் ஓனரோட நம்பர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த ஷாப் நேமே அங்கே திருப்பி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட இ காமர்ஸ் சைட்டோட லிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் வந்து உங்கள் இ காமர்ஸ் சைட் வந்து பப்ளிக்காக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. இது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து என்ன ஷாப் நேம் வந்து வச்சிங்களோ அந்த ஷாப் நேமில், இப்போ கலாட்டா ஷாப்பிங்னா கலாட்டா ஷாப்பிங் அட் gmail.com அந்த மாதிரி ஒரு ஜிமெயில் உங்கள் ஷாப் நேம் வச்சு க்ரியேட் பண்ணி இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பின்கோட், உங்கள் ஏரியாவோட பின்கோட் ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்குன்னு ஒரு லோகோ வந்து கொடுக்கணும். ஸோ எல்லா ஷாப்பிங் சைட்லேயுமே ஒரு லோகோ, நம்ம சேனலுக்குள்ள லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லோகோ வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஷாப் நேம் வச்சு ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து ஒரு லோகோ மாதிரி போட்டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் க்ரியேட் பண்ண லோகோ வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனில் இங்கே நான் எல்லாம் டிக் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கேஷ் ஆன் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட், இந்த மூணு ஆப்ஷன் வந்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுக்கும் போது நீங்கள் கொடுத்த யூஆர்எல் வந்து லாங்காக இருக்குது, இன்வாலிட்லாம் வந்து காட்டும். என்னென்னா நீங்கள் கொடுத்த யூஆர்எல் மாதிரி யாராச்சும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஆர்எல் வந்து கொடுக்காரு, அதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கலாட்டா ஷாப்பிங் வந்து கொடுத்துருக்கேன். இந்த யூஆர்எல் வந்து இல்லைனா கலாட்டா ஷாப்பிங் 121 அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஷாப் நேம் மட்டும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்கல.
ஏற்கனவே வந்து யாராச்சும் சேர்த்துருக்காங்கன்னு வந்துச்சுன்னா ஏதாச்சும் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஷாப் நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டுலாம் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட இ காமர்ஸ் சைட்டில் நம்மளுக்கு என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணுன்ற ஃபுல்லாக நம்ம வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து திரும்பி ஆப்போட சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிங்க் இருந்துச்சு, அந்த லிங்க் பார்க்கல பென்சில் கிளிக் பண்ணி இவங்க நம்ம எடிட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் சைட்டுங்க ஒரு லோகோ நேம் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஐடியா இருக்கும். நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நீங்கள் வந்து சைடில் ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கூட அந்த கான்டெக்ட் இன்ஃபர்மேஷனுமே அங்கே வந்து இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட இ காமர்ஸ் சைட்டில் எந்த விதமான ப்ராடக்ட்ஸும் வந்து இருக்கா ஃபுல்லாக வந்து பிளாங்காக இருக்கும். இப்போ அதான் ஸ்டெப்பு, நம்மளோட இ காமர்ஸ் சைட்டில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். திரும்பி வந்து ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம், ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ், லேக்ஸரிஸ், ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். நம்ம ப்ராடக்ட்ஸ் கூட நம்மளோட இ காமர்ஸ் சைட்டில் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். இந்தியாவில் நான் உங்களுக்கு இந்த ஷாப்பான எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளோட இ காமர்ஸ் சைட்டில் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட சைட்டை ப்ரொமோட் பண்ணி நம்ம ஏன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். மேல், ஃபீமேல், கிட்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், ஆக்சரிஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். இல்லை என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் சைட்டில் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ப்ராடக்ட்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராண்ட் பையன் இந்த டிஷர்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஷர்ட் கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஆட் டு வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட விலை, அந்த டிஷர்ட்டோட விலை போட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் மார்ஜின் ஒரு டேஷ் போட்டு ஒரு ப்ளேஸ் இருக்கும். அங்கே வந்து இந்த டிஷர்ட் வந்து உங்கள் இ காமர்ஸ் சைட்டில் வந்து கொடுக்க போகிறீங்க. கொடுக்கும் போது இந்த டிஷர்ட் வந்து யாராச்சும் உங்கள் இ காமர்ஸ் சைட்டில் போய் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஷர்ட் சேல் பண்ணுற மூலமாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு 100 ரூபாய் வந்து போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டிஷர்ட்டோட விலை வந்து 100 ரூபாய் வந்து அதிகமாகிடும். இப்போ வந்து 250 ரூபாய் டிஷர்ட் விலைனா 350 ரூபாய் ஆயிரும். நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து 100 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து விட்ரா பண்ண எப்படி நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்டெப் வந்து பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு டன் வந்து கூட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட இ காமர்ஸ் சைட்டில் வந்து ஆட் ஆகும். இதே ஸ்டெப்பில் எல்லா ப்ராடக்ட்ஸையும் உங்கள் இ காமர்ஸ் சைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. யாருக்காக க்ரியேட் பண்ணிங்க, எந்த விதமான கேட்டகரி, மேல்கா ஃபீமேல்கான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் இ காமர்ஸ் சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் திரும்பி வந்து ஆப் வந்து சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எடிட் பண்ணி பண்ணிங்கன்னா யூஆர் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிங்களா ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் இ காமர்ஸ் சைட்டில் வந்து டிஸ்பிளே இருக்கும். நம்ம வந்து ஒரு டிஷர்ட் வந்து நம்ம ஆட் பண்ணோம், அது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஆட் பண்ணோம், அதெல்லாம் வந்து நம்மளோட இ காமர்ஸ் சைட்டில் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த இ காமர்ஸ் சைட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். அது மூலமாக நீங்கள் ஏன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இ காமர்ஸ் சைட்டை யூஆரை நீங்கள் காப்பி பண்ணணும். எப்படின்னா ஆப்போட சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த யூஆர் பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கன் இருக்கும், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே உங்களோட ஷாப்போட அந்த யூஆர் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஷாப்பை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிங்க, யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. உங்களோட இ காமர்ஸ் சைட் வந்து எப்படி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த சைட்டை பற்றி சொல்லுங்கள், ப்ரொமோட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்கள் சைட் நீங்கள் தான் வந்து ஏன் பண்ண போகிறீங்க, அதுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி நண்பா வந்து இது வந்து என்னோட சைட்டு, நான் வந்து ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் நீங்கள் வந்து இந்த இ காமர்ஸ் சைட் வந்து செக் பண்ணி பாரு, ஏதாச்சும் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா வாங்கிக்கணும்னு சொல்லுங்கள். ஸோ அவர் வந்து எப்படி ஷாப் பண்ணுன்னு கேட்டோம்னா நார்மலாக ஒரு இ காமர்ஸ் சைட் நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி அந்த யூஆர் கிளிக் பண்ணி அவர் வந்து அந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி அவர் வந்து பை நோ பண்ணிக்கலாம். சைஸ்லாம் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அட்ரஸ் ஆட் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன், கேஷ் ஆன் டெலிவரியா, ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து கிரியேட் பண்ணுறோம், அதை வந்து இந்த ஆப்பில் இருக்க ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். நம்மளோட சைட் மாதிரி நம்ம வந்து காமிச்சிக்கிறோம், அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த ஆப்பில் வந்து போய் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் வச்சுக்கோங்க, கேஷ் ஆன் ஆன்லைன் பேமெண்ட் எப்படி வந்து வாங்குறோமோ அதே மாதிரி இந்த இ காமர்ஸ் சைட்லையும். ஆனால் இந்த சைட்டை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா நம்ம வந்து சேல் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ நம்ம சேல் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே தாராளமாக வந்து வாங்குவாங்க. இது மூலமாக நம்ம நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டான், அவருக்கு வந்து சப்போஸ் வந்து ப்ராடக்ட் வந்து பிடிக்கல, எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் பண்ணோன்னா அப்போ நான் வந்து எப்படி பண்ணுறது சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து உங்கள் இ காமர்ஸ் சைட் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க, அந்த லிங்க் அவர் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் ஜஸ்ட் அவர் சைன் அப் பண்ணியிருப்பார் மொபைல் நம்பர் கொண்டு. அவர் வந்து சைன் அப் பண்ணிட்டு அவருக்கு ஆர்டர்ஸ் இந்த பேஜில் அவருக்கு வந்து ஷோவும், அதில் போய் அவரே வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த ஷாப் ஓனர் பண்ணி பார்த்துப்பாங்க, எல்லா சர்வீஸுமே அவங்க வந்து பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டேட்டுமே அவர் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நார்மலாக ஒரு இ காமர்ஸ் சைட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறோம், பிடிக்கணும், எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் பண்ணுறோம், அது எல்லாமே இந்த இ காமர்ஸ் சைட்லேயே அவங்க வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நம்மளுக்கு என்ன வேலைனா நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து பர்ஃபெக்டாக வந்து க்ரியேட் பண்ண போனீங்க. இந்த இ காமர்ஸ் சைட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாலும் ப்ரொமோட் பண்ண போறீங்க. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணும்போது ஒரு ஏர்னிங்ஸ் வந்து போட்டோம்,
அண்ட் ஏர்னிங்ஸ் தான் நம்மளுக்கான ப்ராஃபிட்டு. ஒரு ப்ராட்டு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ மார்ஜின் போகிறோமோ அதை போட்டு நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரோ ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த இ காமர்ஸ் சைட்டில் போய் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. அவர் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகி ஒரு 10 டேஸ் கழிச்சு உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். எப்படி கிடைக்குன்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னால் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்சி கோட், பேங்க் நம்பர், இந்த மாதிரி பேசிக்கான டீடெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணால் போகும். நீங்கள் ஏர்ன் பண்ணுற பண்ணிடலாம். வீக்லி வீக்லி டூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து இந்த ஆப்காரங்களே உங்கள் பேங்க் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ட்ரஸ்டான ஆப் தான். 5 மில்லியன் டெஸ்ட் டவுன்லோட்ஸ் வந்து போயிருக்கு. நீங்கள் வந்து ட்ரஸ்டராக இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏர்ன் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து மஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூறுவே இந்த இ காமர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போறீங்களா, அதில் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுற இடத்துல 20,000 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வேணுமான மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோ நான் வந்து கொண்டு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து க்ரியேட் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து செம்மையாக மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு வந்து சொல்லி தந்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை.